தை மக்களே இன்னைக்கு பாருங்கள் நம்ம வந்து சூப் இப்போ ஆனால் ஒரு ஆட்டு குடல் குழம்பு தாங்க வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி தக்க தக்கன்னு சூப்பராக இருக்கா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ வீடிய்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஒரு ஆட்டு குடல் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இது நல்லா பொடி போட்டு நல்லா கழிவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறோங்க இப்போ வந்து நான் நேரத்தை எண்ணெய் ஊற்றிட்டேங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இப்போ நறுக்கி ஒரு குத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுதேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ நான் நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் நம்ம வந்து தக்காளி பழம் அதிகமாக சேர்த்தா புளிப்பு சேர்க்கக்கூடும் அதனால் நம்ம வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவாங்க நான் ஒரு குடல் வாங்கியிருக்கனால நான் வந்து நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சை நல்லா மாறணுங்க நம்ம நல்லா வதக்கி விட்ட பிறகு அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி காஸ்பூன் பொடி போட்டுக்கிடுவோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு இப்படி எண்ணெய் நல்லா பிரியணுங்க பிரிஞ்சு நல்லா வந்த பிறகு நம்ம வந்து சுத்தம் செய்து வச்சுருக்க ஆட்டுக்குடலை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து அடியில் வரைக்கும் நல்லா கிண்டி நல்லா இலக்கி விட்டுக்கிடுவோம் அப்போந்தான் நமக்கு வந்து ஆட்டு குடலு இஞ்சி பூண்டு எல்லாம் அதில் வந்து நல்லா பிடிக்குங்க பிடிச்சி நல்லா மனை வரும் அதனால் நம்ம அடியில் வந்து நல்லா இலக்கி கிண்டி விட்டுக்கிடுவோம் கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி வச்சுட்டு நம்ம அஞ்சு விசில் வைக்கணுங்க அஞ்சு விசில் வச்ச பிறகு நம்ம பாருங்கள் அஞ்சு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு குத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்க மாதிரி மிக்சியில் வந்து ஒன்றமா அரைச்சி போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு வந்து மசாலா பிடிச்ச எடுத்துருக்கேன்னு பாருங்கள் நான் வீட்டு மசாலா பிடி ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா படி ஒன்றரை ஸ்பூன் மற்றப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க போட்டு நல்லா இலக்கி விட்டுக்கணும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆட்டுண்ட குடலில் தண்ணி இருக்காது அதே போதுமான அளவு இருந்தது அதனால் தண்ணி ஒன்றும் சேர்க்காம நல்லா இலக்கி விட்டுருக்கேங்க இலக்கி விட்டு தீயை வந்து நம்ம வந்து குறச்சி வச்சுக்கிடுவோங்க குறைச்சி வச்சு நல்லா வேகட்டும் பாருங்கள் ஆட்டுக்குடல் ரெடியாகிடுச்சு நான் தேங்காய் ஒன்றும் சேர்க்கலை இப்படி சூப்பரான ஆட்டுக்குடல் ரெடியாகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்